பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த கிரேஸ் ஆஃப் காட் ஊழியங்களின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களை இந்த வீடியோ மூலம் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம் மத்தியிலே இருந்து அவர் கிரியை செய்கிற தேவனாக, அற்புதம் செய்கிற தேவனாக, ஆச்சரியமாக அவர் நம்மை வழிநடத்தி வருகிறார். உலக எத்திசையிலும் எந்தவித வியாதியினாலே அவர் நம்மை தாக்காதபடிக்கு அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கிருபை நிழலில் வைத்து பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வருகிறார். அப்படிப்பட்ட தேவனை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தேவன் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு என்ன இடைப்பட விரும்புகிறார் என்பதை ஒரு சுருக்கமாக இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். நீங்கள் வேதத்தில் இருந்தால், உங்கள் முன்பதாக வேதம் இருந்தால், நீங்கள் வேதத்தை திறந்து நீங்கள் வேதாகம வசனங்களை நீங்கள் பார்த்து நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஏசாயா 44:21 இப்படியாக வாசிக்கிறோம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளே நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று இந்த வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஒரு சில நேரங்களிலே இந்த வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் சொல்ல விரும்புகிறார். மகனே, மகளே, நான் யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். நாம் ஒரு சில நேரங்களிலே நம்மளுடைய சூழ்நிலைகளை நிமித்தமாக நாம் நினைத்து விடுவோம், தேவன் நம்மை மறந்து விட்டார், தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று நாம் நினைப்போம். ஆனால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்ல விரும்புகிறார். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். வேதத்தில் அநேக இடங்களிலே மறந்து போன சில சூழ்நிலைகள், சில சம்பவங்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் ஒரு சில தியான வசனங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாம் அதை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 137:5-6 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீது சவுலுக்கு பயந்து காடுகளில் வாழும் பொழுது எருசலேமை நினைத்தார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை என் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என்று என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்ளும் என்று தாவீது அந்த இடத்திலே பதிவிட விரும்புகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் தேவனை மறந்தாலும் மறந்து விடுவோம். ஒரு சில நேரங்களிலே நம்மளுடைய சூழ்நிலைகளின் நிமித்தமாக நாம் நெருக்கப்படும் பொழுது, ஒடுக்கப்படும் பொழுது தான் நாம் கர்த்தரை நினைக்கிறோம். சில பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையில் தேவனை தேட வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். நெருக்கப்படும் பொழுது, உபத்திரவப்படும் பொழுது, ஆபத்து நேரத்தில் அவர்களை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆனால் என்றைக்கு நம் தாயின் கருவில் உருவாக்கப்பட்டு தேவன் தாயின் கருவிலிருந்து நாம் வெளியே வந்தோமோ, அப்பொழுது நம் மேல் கண் வைத்த ஆண்டவர், அப்பொழுது நம்மை நினைவு கூர்ந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை நினைத்திருக்கிற தேவனாக, ஒருபோதும் மறக்காத தேவனாக நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேரிடுகிறது, ஏதோ ஒரு வியாதியின் படுக்கையில் நாம் சூழ்நிலை நிமித்தமாக தள்ளப்படும் பொழுது, சில பிரச்சனைகளுக்கூடாய் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நினைத்து அந்த நாட்களிலே நம்மை மறவாது நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகிற நேரங்களிலெல்லாம் அவர் நம்ம கை தூக்கி நம்மை உளையான சேற்றிலிருந்து நம்மை எடுக்கிற தேவனாக அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பலவீன நேரங்களில் அவர் தம்முடைய வெள்ளத்தினால் நம்மை இடை கட்டுகிற தேவனாக, அவர் நம்மை மறவாத தேவனாகவே இருக்கிறார். நீங்கள் சங்கீதம் 31:12 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே மறந்து போகப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் அங்கே தாவீது பாடுகிறார். தாவீது தன் பாவத்தின் நிமித்தம் தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் நோய் கொண்டிருந்த ஒடுங்கின போது துக்கத்தோடு சொல்லுகிறார், செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் ஒன்றை நினைவு கூர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் நினைவு கூறவில்லை. ஆனால் படைத்த தேவனாகிய கர்த்தர் எந்த எல்லைகளிலே அவன் எந்த சகோதரர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உயர்த்தினாரோ, அந்த தேவனை அந்த ஒரு நொடி பொழுதிலே அவன் மறந்து
கடந்து போனான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்து அவனுடைய அந்த படுக்கையின் அந்த துக்கத்தின் நிமித்தமாக, அந்த பாவத்தின் நிமித்தமாக அவன் தன் இருதயத்திலே குத்துண்டவனாக இருக்கும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி அந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் அனுப்புகிறார். அனுப்புகிறது மாத்திரமல்ல, தன்னுடைய பாவத்தை அவன் சொல்லும் பொழுது தன்னுடைய பாவத்தை முற்றிலுமாக தேவனுடைய சமூகத்திலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் இந்த பாவத்தை செய்துவிட்டேன், இனி ஒரு விசை மன்னியும் என்று அவர் சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் இந்த பாவத்தை மன்னிக்கிறார். திரும்பவும் தாவீது கர்த்தரோடு கூட இணைந்து கொள்ளுகிற ஒரு காரியம் அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் அதற்கு முன்பதாக அவர் சொல்லுகிறார், செத்தவனை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் என்னை மறந்தார், தேவன் என்னை கைவிட்டு விட்டார், அவர் என்னை நினைவு கூறவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு சில சூழ்நிலைகள் நிமித்தமாக சத்துரு உங்களுக்குள்ளாதாக ஒரு விதையை விதைக்கிறதற்கு உங்களை ஏவுவான், உங்களுடைய ஆவியை ஏவுவான், உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தருக்கு விரோதமாக பேச வைப்பான். ஆனால் ஒருபோதும் நீங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவாய் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கிறீர்களோ, அவரோடு நீங்கள் நேரம் செலவிடுகிறீர்களோ, நீங்கள் அப்பொழுது சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அவருடைய வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சாத்தான் உங்களுக்கு எதிராக அவர் செயல்படும் பொழுது அப்பாலே போ சாத்தானே என்று நீங்கள் சொல்லக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ளதாக கர்த்தர் தருவாராக. இன்றைக்கு நீங்கள் நினைத்திருக்கலாம் தேவன் என்னை மறந்து போனார் என்று. ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், தேவன் என்னை ஒருபோதும் மறக்கவில்லை என்கின்றதான அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நீங்கள் தேவனை நம்பும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறீர்களோ, அந்த காரியங்களை கர்த்தர் நிச்சயம் மாற்றி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 49:15-16 வசனங்களில் வாசிக்கிறோம், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்கள். கர்த்தர் நம் மத்தியிலே எவ்வளவு அன்பு வைத்து நாம் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும், எவ்வளவு அக்கிரமங்கள், எவ்வளவு நாம் வந்து துணிகரமாக நாம் செய்தாலும், எவ்வளவு தேவனுக்கு முன்பதாக விரோதமாக நாம் செய்தாலும், அவர் ஒரு தாயைப் போலவே நம்மளோடு இருந்து நம்மை மறவாத தேவனாக, நம்மை நினைக்கிற தேவனாகவே அவர் இருக்கிறார். ஸ்திரீயானவள் கூட தன் கர்ப்பத்தில் பிறந்த பிள்ளைகளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அன்பான தேவனை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்கள் உற்றார் உறவினர், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் தனிமையில் விடப்பட்ட சூழ்நிலையில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறக்கவில்லை. அவர் நினைத்திருக்கிற தேவனாக உங்கள் மத்தியிலே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். துயர நேரத்தில் யோபு சொல்லுகிறார், யோபு 19:14 என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள் என்று யோபு சொல்லுகிறான். அவனுக்குரிய திரளான ஆஸ்தி பாஸ்திகள் இருந்தும் எல்லாம் இருந்தும் அவன் நிர்கதியாக விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தரை அவன் ஒருபோதும் மறுதளிக்கவும் இல்லை, தன் நாவினால் குற்றம் கூறவும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவன் எழுந்து போன ஆசிர்வாதத்திற்கு இரட்டத்தனையான பலனை தந்து அவனை ஆசிர்வதித்தார் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு கூட ஒரு சூழ்நிலை வந்தது, எல்லோரும் என்னை மறந்து போனார்கள். ஆனால் அவன் ஒரு மனதில் ஒரு தீர்மானத்தை வைத்தான், என்னை படைத்த, என்னை உருவாக்கின என் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் மறக்கவில்லை என்று அவன் நினைவுபடுத்தியிருந்தான். அதனால்தான் அவன் தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் பேசவில்லை என்று வேதாகம வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 9:18 நீங்கள் வாசித்து பாருங்கள், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது தேவன் மறக்கப்படாத ஒரு நபர் என்றால் அது எளியவர்கள்தான். அந்த எளியவர்களை தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் மறப்பதில்லை. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள், ஆதியாகமம் 40:23, 41:9-16 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொந்த சகோதரர்களால் பகிக்கப்பட்ட யோசேப்பு ஒரு தேசத்திலே விற்கப்படுகிறான். அந்த தேசத்திலே இன்னும் பேர் தெரியாத, யாரும் தெரியாது, நிற்கதியாக விடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தன் சொந்த சகோதரர்களாலே பகிக்கப்பட்டு விற்று போடப்பட்டான். ஆனாலும் கர்த்தர் அவனை நினைத்திருந்தார், அவனை மறக்கவில்லை.
அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறார்கள், பானபாத்திரக்காரர் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். ஆனால் அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுத்த பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அப்படியே நடந்தது. அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை அவன் விளக்கப்படுத்தி நான் விவரித்து சொன்னான். ஆனால் அவன் என்ன செய்தான் என்று நாம் வாசிக்கும் பொழுது, ஆனாலும் அந்த 16 வசனத்தில் நீங்கள் கடைசி பகுதியில் நீ வாசித்து பாருங்கள், ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசிப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான் என்று வேதாகம வசனம் சொல்கிறது. என கண்பான தெய்வ பிள்ளைகளை, மனிதன் நீங்கள் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் மறந்து போகலாம். குறிப்பிட்ட கால சூழ்நிலையிலே இவனிடத்தில் ஒன்றுமில்லை, உங்களிடத்தில் எல்லாம் இருக்கும் பொழுது உங்களை தேடி வருவார்கள், உங்களை நாடி வருவார்கள். ஆனால் உங்களிடத்தில் ஒன்றுமில்லாத போது உங்களை விட்டுவிட்டு, இவனிடத்தில் ஒன்றுமில்லை, இவனை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது என்று சொல்லி மனிதர்கள் நீங்கள் செய்த நன்மைகளை கூட மறந்து விடுவார்கள். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், கர்த்தர் எப்பொழுதும் உங்களை மறவாத தேவனாக உங்கள் கூடவே அவர் நடந்து வருகிறார், உங்கள் கூடவே அவர் இருக்கிறார். அதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இந்த பானபாத்திரக்காரன் போல செய்த நன்மைகளை அவன் மறந்து போனான். ஆனால் இன்றைக்கு உலக மனிதர்கள் செய்கிற நன்மைகளை மறந்து போகிற ஒரு நிலையில் இந்த உலகம் இருக்கிறது. எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அதை மறந்து போகிறார்கள். ஒரு காலத்தில் நமக்கு இப்படி ஒரு நன்மை செய்தார்களே என்ற அந்த நினைவுக்கு கூட அவர்களுக்கு வருவதில்லை, அவர்கள் உலக மனிதர்களாக இருக்கிறதுனாலே. என கண்பான தெய்வ பிள்ளைகளை, ஒன்றை மனதில் சிந்தித்துக் கொள்ளுங்கள், தேவன் என்னை ஒருபோதும் மறக்க மாட்டார் என்கின்ற முழு நிச்சயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். 1 சாமுவேல் 16:1-13 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதில் தாவீது தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் மிகவும் வித்தியாசமான ஒன்று. தன்னுடைய தகப்பனாலும் தன்னுடைய சொந்த சகோதரர்களாலும் எல்லாராலும் ஒரு மறக்கப்பட்ட ஒரு நிலையில்தான் அவன் இருந்தான். கர்த்தர் பார்த்தார், ஏற்ற காலத்திலே ஏற்ற வேளையிலே கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தபடியினாலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தரை நீ ஒருபோதும் மறக்க மாட்டார். அவர் என்னை சொந்த சகோதரர்களை நீ மறந்தாலும், என் தாய் தகப்பன் என்னை மறந்து போனாலும், நான் ஈன்றெடுத்த பிள்ளைகள் என்னை மறந்து போனாலும், என் இனஜன பந்துக்கள் என்னை மறந்து போனாலும், என் சிநேகிதர்கள் என்னை மறந்து போனாலும், யார் என்னை மறந்து போனாலும், இந்த உலகத்தில் எவர் என்னை மறந்து போனாலும், கர்த்தர் என்னை மறந்து எனக்கு என்னை மறக்க மாட்டார் என்கின்ற முழு நிச்சயம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் கண்ணோக்குகிறார். நீங்கள் லூக்கா 17:12-18 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் 10 பேர் குஷ்டரோகம் பிடித்தவர்களாக எல்லோரும் அந்த இடத்தில் வந்த பொழுது, அந்த 10 பேரிலே ஒருவன் மாத்திரம் வந்து தேவனுக்கு நன்றி கூறினான். தேவனை அவன் மறவாது, அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறுவதற்காக வந்தார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒருவன் மாத்திரம் வந்து நன்றி சொல்லுகிறாயே, மற்ற 9 பேர் இங்கே எங்கு என்று ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்களாக தேவனை மறவாத ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் சூழ்நிலை நிமித்தமாக தேவன் என்னை மறந்து போனார் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் என்றைக்கு அந்த வார்த்தை நீங்கள் சொன்னீர்களோ, அதை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் மறந்து போகவில்லை, மறவாத தேவன் ஒருவர் உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் முழு நிச்சயமாய் நம்பி நீங்கள் அவரோடு கூட நடந்து உங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி பாருங்களுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்களுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஒரு மறவாத தேவன், ஒரு மறவாத நேசர் எனக்கு உண்டு என்கின்ற முழு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு அதிகமாய் இடைப்படுவாராக, ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த இரவு வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா எங்கள் சூழ்நிலையின் நிமித்தமாக, எங்களுடைய கஷ்டங்களின் நிமித்தமாக கண்ணீர் சிந்துகிற சில தனிமையில் நேரத்திலே நான் தேவன் என்னை மறந்து போனார், தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று நான் புலம்பி இருக்கிறேனப்பா. ஆண்டவரே, ஒரு விஷயம் என்னை மன்னியும் என்று இந்த வீடியோவை பார்த்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலேயும் நீர் மன்னிப்பீராக சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த புலம்பலை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புலம்பலை கர்த்தர் இன்றைக்கு ஆனந்த கழிப்பாய் நீர் மாற்ற வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு கொண்டு வருகிற சகலவித இடர்களுக்கும் தம்முடைய பிள்ளைகளை நீ பாதுகாக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா அந்த பிள்ளைகளோடு நீ கூட இருப்பீராக. மறவாத தேவன்,
ஒரு மறவாத நேசர் எனக்கு உண்டு என்கின்ற அந்த முழு நிச்சயத்தின் விசுவாசத்தை அவர்கள் கடைபிடிக்க, தங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தையை அபியாசப்படுத்தி கொண்டு அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா எல்லாவற்றையும் இழந்து போனாலும் ஒரு மறவாத ஒரு சொத்து, ஒரு உறவு எனக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அதன் இயேசு மாத்திரமே என்று சொல்லுகிற கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த வேளையில் நீ தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக சாட்சிகளை எழும்ப பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே தம்முடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் மறக்கிறதில்லை. நீர் மறவாத தெய்வம் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ளுகிறோம்ப்பா. பலவீன நேரங்களில் எங்களுக்கு பலன் தருகிற தேவன், உம்முடைய தழும்புகளால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுகமாகிறோம். எங்களை செட்டையின் நிழலில் ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்து வருகிறீரப்பா. சோர்ந்து போகிற நேரங்களெல்லாம் தூக்கி எங்களை சுமக்கிற தேவன், தாயை போல தேற்றி தந்தை போல ஆற்றுகிற தேவன், யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னேன். இஸ்ரவேலே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீரல்லவா. இந்த ஜனங்களை கர்த்தர் கண்ணூக்கி பார்ப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.